கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட கர்த்தர் ஏன் எசேக்கியாவோடு இருந்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளேன். கடந்த வாரத்தில் சொன்னதை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அவன் நேர் வழியாய் கர்த்தர்கிட்ட வழிகளில் நடந்தான். முதல்ல எசேக்கியாவுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென், அல்லேலூயா. செம்மையானது என்றால் யாஷர், நேர் வழியாய் நடத்தல். குறுக்கு வழிக்கு என்ன செய்யறதில்ல, போறதில்ல. ஷார்ட்கட்ல ஆசீர்வாதத்தை தேடுவது இல்லை. விட்டடிச்சு மார்க் வாங்கணும்னு என்ன செய்வதில்லை, நினைப்பது இல்லை. பிராடுதனம் பண்ணி தொழில முன்னேறணும்னு என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. அடுத்தவனை எட்டி மிதிச்சுட்டு நம்ம முன்னேறணும்னு என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. அடுத்தவன் வேமா போனா போடா அப்படின்னு இடம் கொடுத்துட்டு பொறுமையா போவது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்துல கடலூருக்கு ஊழியர் கூட்டத்துக்காக கடந்து சென்றோம். ஏற்கனவே இங்க வெள்ளம் பாதித்த காலங்களில் இங்க வந்தவங்க அவங்களுக்கு போய் உதவிகள் செய்யலாம், அவங்களுக்கு நிறைய காரியங்களை எடுத்துக்கொண்டு நான் கடலூர் கடந்து போயிட்டு இருந்தேன். நான் மூணு பாஸ்டர் சேர்ந்து போனோம். முதல் முறையா நம்ம வட்டாரத்தில் இருக்கிற ஆளுங்க யாருமே இல்லாம வெளியிருந்து என்னுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட வெளியே போறேன். மோசன்ன கூட இல்லை, என்கூட கார்ல, என்னோட கார் இல்லை, இன்னொரு பாஸ்டரோட கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஒருத்தன் பின்னாடி பப்பரம் அடிச்சுக்கிட்டே வர்றான். அங்க முன்னாடி ரெண்டு லாரி போது இவன் ஏன் இவ்வளவு அவசரப்படுறான் அப்படி கண்ணாடியில திரும்பி பார்த்தேன். ஒரு போலீஸ் வேன். சரி, போலீஸ்காரன் ரொம்ப அவசரப்படுறான் அப்படின்ட்டு நான் ஒதுங்கி நான் சைடு போட வேண்டிய இடத்துல பொறுமையா இருந்துட்டு, போப்பா ஏம்பா இவ்வளவு அவசரம் போ அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அவர் கூட இருந்த பாஸ்டர் சொல்லாரு, ஏன் இப்படி போறான், பேய் மாதிரி போறான், இவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு. அடுத்த 5வது கிலோமீட்டர்ல போலீஸ் வேன் ஆக்சிடென்ட். உண்மையா சொல்றேன், விளையாட்டா சொல்ல. போலீஸ் வேன் ஆபீசர் உயிர் பொழைச்சுக்கிட்டாங்க, யாருக்கும் எந்த அடியும் இல்லை. ஆனா வண்டி அடிபட்டுருச்சு. போலீஸ் வண்டி அடிபட்டுருச்சு அப்படின்னா அவன் எல்லாருக்கும் என்ன செய்யணும், பதில் சொல்லியே ஆகணும். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாவறதை விட அவன் பதில் சொல்லியே என்ன செஞ்சிருவான், செத்துருவான். எல்லா அதிகாரிகள்ட்டையும் என்ன செய்யணும், பதில் சொல்லி ஆகணும். நாங்க எனக்கு சிரிப்பு தான், எனக்கு நாங்க மூணு பேசி சிரிச்சுடான். இவ்வளவு அவசரம் உனக்கு தேவையே இல்லை. சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட்ல பூந்து பூந்து போலாம் அப்படின்னு சொல்லி செத்தவன் தான் பாதி பேர். அல்லேலூயா. சொல்லுங்க, ஷார்ட்கட் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்க லைஃபை கட் ஷார்ட் பண்ணும். சொல்லுங்க என்ன பண்ணும், ஷார்ட்கட் என்ன செய்யும். இந்த எசேக்கியாவுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தெரியாது, ஸ்ட்ரைட்டா தான் போக தெரியும். என்ன பண்ணாலும் ஸ்ட்ரைட்டா செய்வோம். யா மூஞ்சுக்கு முன்னாடி எது வேணாலும் என்ன செய்வோம், செய்வோம். அந்த பின்னாடி போய் வேலை செய்யறதுலாம் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். அல்லேலூயா. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருட்டுத்தனமான வாழ்க்கை இல்லாம, என்ன வாழ்க்கை இல்லாம சொல்லுங்க, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். இப்படி நிறைய காரியங்களை நான் கடந்த வாரத்துல நான் உங்களோடு கூட சொன்னேன். இங்கே நான் சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில இன்னும் அவன் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்து வாசித்து பாருங்க, 2 நாளாகமம் 31:20 வாசிங்க. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நல்லா கவனிக்கணும். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த பிரகாரமாக எசேக்கியா தன் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக என்ன செய்தானா, நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. அப்படி என்னையா செஞ்சான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குரிய இடத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தான். அல்லேலூயா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவன் நன்மையானதையும் செம்மையானதையும் பின்தொடர்ந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் உண்மையானதை பின்பற்றினான். He followed the truth of God. நீங்க எத்தனை பேர் உண்மையை பின்பற்றீங்க, சத்தியத்தை பின்பற்றீங்க? இவன் சொல்றான், அந்த வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் செம்மையும் உண்மையும் ஆனதை செய்தான். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நன்மையும் உண்மையும் செம்மையுமானது ஒன்று ஒண்ணுன்னா அது எதுதான், கர்த்தருடைய வார்த்தை செம்மையானது. சங்கீதம் 119 நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, இதுதான் உண்மையானது, இதுதான் நன்மையானது, இதுதான் செம்மையானது. ஆமென், அல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ளதை நீங்கள் செய்வீர்கள் என்றால், சில நேரங்களில்
நமக்கு எதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதத்துல உள்ளதை செய்யறது தான் கஷ்டமா இருக்கு. ஆமென். நம்ம மத்த யாரு சொன்னாலும் செஞ்சிருவோம். யாராவது ஒருத்தன் வர்றான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீ ஒரு பச்சை கலர் மோதிரம் போட்டா என்ன செஞ்சிரும் வந்துரும் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம் நம்ம ஒரு பச்சை கலர் மோதிரத்தை மாட்டிட்டு இப்படி இப்படி என்ன செய்வோம் காட்டிடுவோம் ஈஸியா. அவன் வந்து யாரும் எல்லாரும் முன்னாடி நீ போகும்போது அவனை நீ கவர் பண்ணும் அப்படின்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி இப்படி கையை ஆட்டணும் அப்படின்னு சொன்னா நம்மளால ஆட்டுவான். ஏன் ஆட்டுவான்னு சொன்னா சத்தியத்தை தவிர வேற எதை சொன்னாலும் செத்தாலும் செய்வான ஒழிய ஆனா சத்தியத்தை செய்யறதுக்கு என்ன இல்ல சொல்லுங்க நடக்கிறத சொல்றீங்க. இன்னைக்கு டிவியை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அங்க ஒரு சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா என்ன ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு டாலர் இருக்கும் அதுக்குள்ள அதை வச்சிருக்கோம் இது வச்சிருக்கோம் அந்த இது வச்சிருக்கோம் இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க தொழில என்ன வந்துடும் வந்துருமா உங்க தொழில விருத்தி வருதோ இல்லையோ அவன் தொழில என்ன வரும் அந்த மார்க்கெட்டிங் விருத்தி ஆகும். அவனுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் போறதுனால அவன் என்ன கல் வச்சிருக்கானோ என்ன ஒரிஜினல் வச்சிருக்கானோ டூப்ளிகேட் வச்சிருக்கானோ நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஐயோ 4 பேர் அதுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உடனே அந்த டாலரை வாங்கி என்ன செஞ்சிருவோம் போடுறோம். தொழில் அப்படியேதான் மக்கு மாதிரி உட்காந்துருக்கும் கடைசி வரைக்கும். ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்றது செய்ப்பா வேத வசனத்துல எழுதி வச்சிருக்கிறேன் வேதத்தின் அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யாயா பாக்கியவான்கள் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. சங்கீதம் 119 ஒண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆமென். சங்கீதம் 1 வந்து எதை குறிச்சது கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சது. சங்கீதம் 119 வார்த்தையை குறித்தது. இந்த ரெண்டு சங்கீதத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதராத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு ட்ரூத் சொல்றேன். நீங்க செய்யற பிசினஸ கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நீங்க செய்யற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்பர் 1 பிளேஸ் வார்த்தைக்கு தான். சொல்லுங்க கொடுக்க முடியுமா உங்களால. ஐ சேலஞ்ச் யூ. நான் இன்னைக்குல இருந்து நான் சேலஞ்ச் பண்றேன். 5 அதிகாரம் ரெகுலரா ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் காலையில எடுத்து வாசிச்சுட்டு நைட்டு ஒரு 5 அதிகாரம் வாசிச்சுட்டு படுக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் இன்னும் 5 வருஷத்துக்குள்ளார உங்களை கோடீஸ்வரனை ஆண்டவர் மாத்தல அப்படின்னா நீங்க ஒழுங்கா வாசிக்கலன்னு அர்த்தம். நான் வந்து ஆண்டவர் மேலாம் குறை சொல்ல மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவன் செய்வதெல்லாம் என்ன செய்வோம். ஆமா நீ எதுவுமே செய்யாம வீட்டுல உட்காந்துன்னா ஒண்ணும் வைக்காது. அதையும் சொல்லிடுறேன். பைபிள் வாசிச்சேங்க நான் சும்மா உட்காந்துருந்தேன் அதல்ல. பைபிள் வாசிச்சேன் வேலையே செஞ்சேன். எனக்கு கிடைச்ச வேலையை சின்னதா பெருசோ அதுல செஞ்சேன். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டிப்பா உயர்த்துவார். ஆமென். படிப்பறிவே இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். திடீர்னு எவனாவது வந்து ஒரு பெரிய பிசினஸ் உங்க கையில கொடுத்துட்டு போயிருவான். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு போயிருவான். எப்பா இந்தாப்பா இதுதான் வழி இதை செஞ்சுனா உனக்கு ஃபேமஸ் ஆயிருவே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வார்த்தைக்கு முதலிடம். சொல்லுங்க எதுக்கு முதலிடம். இந்த இசைக்கு அதுதான் செஞ்சான். ஆமென். 31:21 வாசிங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையில் போதும். ரெண்டாவது என்ன வேலை செஞ்சானா அவனுடைய முக்கியமான பிரதானமான வேலையா எதை எடுத்துக்கிட்டான் தேவனுடைய ஆலயத்தின் வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே மிக முக்கியமான வேலை ஆராதனை தான். நான் கும்பிடுறேன் வேற எந்த வேலை நீங்க செய்யாட்டின்னு சரி ஆலயத்துல ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையில குறையே வைக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துல பிரதானமான வேலை என்னங்க ஆலயத்துல டாப் வேலை எது ஆராதனை தான். ஆமேன். அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. ஜபம் தான். ஆமேன். தேவன் ஆராதிக்கிற நேரம் தான். அந்த நேரம் யாருக்குரியது கர்த்தருக்குரியது. அவன் இங்க வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்தின் வேலையில ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையில ஜபிக்கிற வேலையில தியானிக்கிற வேலையில டைம்னா டைம். ஆமேன். அல்லேலூயா. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன் நீங்க அப்படி இருந்து பாருங்க கர்த்தர் அங்கிருந்து உங்களை தூக்குறாரு. ஆமென். அல்லேலூயா.
இந்த எசேக்கியா அப்படிதான் தீர்மானம் பண்ணான். அவனுக்கு ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தும் போது என்ன பிளான் பண்ணான் தெரியுமா? 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆலயத்துல என்னுடைய கீத வாத்தியங்களை வாசித்து நான் என்ன செய்வேன்? உம்மை பாடுவேன். அல்லேலூயா. அவன் செய்த பொருத்தனை அதுதான், நான் ஆலயத்துல நான் வர்ஷிப் பண்ணுவேன். மூணாவது காரியம் நான் சொல்றேன் இன்னைக்கு, ஹி இஸ் எ பெர்ஃபெக்ட் வர்ஷிப்பர். ஆமென். இன்னும் சொல்ல போனா டெடிக்கேட்டட் வர்ஷிப்பர், அர்ப்பணித்த ஆராதனை வீரன். அவன் 15 வருஷம் எனக்கு கொடுத்தீங்க, நான் 15 வருஷமா என்ன செய்வேன்? உண்மை ஆராதிப்பேன். எடுத்து வாசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாசிங்க பாப்போம். ஏசாயா 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவநாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். நல்ல கவனிக்கணும். அவன் சொல்றான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். இந்த வசனத்துல சிங்குளரும் ப்ளூரலும் சேர்ந்து சேர்ந்து வருது, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் அந்த வசனம் புரியும். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவநாள், அதென்ன என் ஜீவநாளெல்லாம் சொல்லியிருக்கணும், அதென்ன எங்கள் ஜீவநாளெல்லாம் அப்படின்னா அவன் என்ன சொல்ல வர்றான், கர்த்தர் என்னை ரட்சித்தார் ஆகையால் நாங்கள் குடும்பமாய், ஆமென், எங்கள் ஜீவநாளெல்லாம் என்ன செய்வாராம், கர்த்தருடைய ஆலயத்தில் அது என்ன இப்ப என்ன ஆயிருச்சு, என் கீத வாத்தியங்களை அப்படின்னா அர்த்தம், நான் ஸ்பெஷலா ஆலயத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி போட போறேன். ஆமென். அங்க வாசிச்சா யாருடைய இன்ஸ்ட்ருமெண்ட், என் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமென். அது மாத்திரம் என் கீத வாத்தியங்களை வாசித்து என்ன செய்வோம், பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அவன் சொல்றான், நான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி போடுவேன், அதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வாசிப்பா, நானே வாசிப்பேன். அல்லேலூயா. சத்தமாரல்ல சொல்லுங்க. அந்த காலத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னாலே பயப்படுறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல ஜீவனை தந்தாரு அப்படின்னு அவன் சொல்றான், நான் கீத வாத்தியங்களை வாசித்து உம்மை பாடுவேன். அது அவன் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் ராஜாவுக்குன்னு இருக்கிற ஸ்தானத்துல நான் நிக்க மாட்டேன். அந்த தேவாலயத்துல அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்களுக்குன்னு ஒரு ஏரியா உண்டு, ராஜா வர்றதுக்குனே ஒரு வாசல் உண்டு, அந்த வாசல் வழியா தான் யாரு வருவா. இவன் என்ன சொல்றான், நான் அந்த வாசல் வழியா வரமாட்டேன், கொயர் வாசல் வழியா வருவேன். எது வழியா வருவேன், கொயர் உள்ள வர்றதுக்குன்னு ஒரு வாசல் உண்டு ஆலயத்துல. நம்ம ஊர்ல எல்லாம் சர்ச்சில் வந்து ஒரே வாசல் தான் இருக்கும், கொயரும் அதுல தான் வரும், பாஸ்டரும் அதுல தான் வருவாரு, மூப்பரும் எதுல தான் வரணும். ஆனா அந்த காலத்துல தேவாலயத்துல அப்படி கிடையாது, ராஜா வர்றதுக்கு ஒரு வாசல், அது பயங்கரமா டெக்கரேட் பண்ணிப்பட்டு பாதுகாப்பா இருக்கும். கொயர் வர்றதுக்கு ஒரு வாசல், அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் சைட்ல எல்லா பொது ஜனங்களும். இவன் சொல்றான், கொயர் வர்ற வாசல்ல நான் வருவேன், அவங்களோட சேர்ந்து பாடிக்கிட்டே வருவேன், உம்மை உயர்த்திக்கிட்டே வருவேன். தாவீதுக்கு அடுத்து தேவனை உயர்த்துக்கிறதுல அந்த அளவிற்கு அர்ப்பணித்த ஒரு நபர் இந்த எசேக்கியா. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? கண்டிப்பா அதனாலதான் இருந்தார். ஆமென். 4:31 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு, தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும். நல்லா கவனிங்க, எதுக்கு அடுத்த காரியங்கள்ல, நியாய பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியங்கள்ல என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து செய்து சித்தி பெற்றான். He became successful. He prospered because he did everything wholeheartedly. அவன் எல்லாவற்றையும் எப்படி செய்தானா, ஆலயத்துக்கு வரும்போது வரணுமே என்ன செய்யக்கூடாது, தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது தாவீது வா அப்படி சொன்னாரா, என்ன சொன்னாரா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். யாய் போலாமியா, சர்ச்சைக்கு தானே போறோம், போமே. நம்ம சர்ச்சை 10 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம், நீங்க போன்னு எனக்கு கிளப்புறீங்களே, 11 மணிக்கு போனா ஆவாதா, பாஸ்டர் அப்பா இப்பதான் பாடிக்கிட்டு இருப்பாரு, ஏங்க இந்த வேலை, ஆண்டவர் இங்க வந்துடுறாரு அதுக்கு முன்னாடியே, 9 மணிக்கு வாங்க, யாராவது வர வேணாம்னு சொல்றாங்களா இங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா சந்தோஷம், பைபிள் வாசி அப்படின்னா நம்ம ஆளுக்கு என்னமோ வேப்பங்கொட்டையை கரைச்சி வாயில ஊத்துன மாதிரி, பைபிள் வாசிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, நான் வேணா பசங்கள்ட்ட வேணா இன்னைக்கு வேணா ட்ரை பண்ணுறேன் பாருங்க, நம்ம பயல்கிட்ட
வேற ஏதாவது சொன்னா கூட எல்லா என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பைபிள் வாசியா ஜோம் பண்ணியானா என்னமோ இவனை சாபமான வேலையை செய்ய சொன்ன மாதிரி. அப்புறம் தொழில் விளங்குமா, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா, அது மட்டும் அல்வா வேணுமா, வாய நல்லா போல, நீ ஒழுங்க சம்பாதிக்காட்டி எப்படி அல்வா வரும் வாய்க்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவன் எதுல சித்தி பெற்றானா, வசனத்துல நியாய பிரமாணத்துக்கு எடுத்ததுல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுல, இதுல எல்லாம் ஸ்பெஷலா இருந்தாயா. இனிமேல் சர்ச்சுக்குள்ள வரும்போது யாரு எப்படி வரப்படாது, துக்கமா வரப்படாது. முதல்ல நீ எப்ப வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே வரணும். எப்படி வரணும், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். நீ வரும்போது அப்படியே ஐயோ திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வர்றது, ஐயோ லேட் ஆகி போச்சே அப்படின்னு பக்க பக்க பக்கம் வந்து உள்ளார் நுழையறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இங்க ரொம்ப அழகா அவன் சொல்றான், அதை எதை செய்ய தொடங்கினானோ அதை எப்படி செய்தான், முழு இருதயத்தோடு. சொல்லுங்க எப்படி, சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணாலும் முழு இருதயத்தோடு. சொல்லுங்க, நான் ஒவ்வொன்னா சொல்லுவேன், நீங்க எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லணும், முழு இருதயத்தோடுன்னு சொல்லணும். ஓகேவா, ஜெபம் பண்ணாலும் பாடினாலும் துதிச்சாலும் கொடுத்தாலும் ஆராதிச்சாலும் பைபிள் வாசிச்சாலும் சுவிசேஷம் சொன்னாலும் உபவாசம் இருந்தாலும், உபவாசம் போதுதான் நம்ம மாலையில காலையில கப்பக்க பக்க பக்கப்பான்னு பசிக்கும். எப்படி பசிக்கும், நான் என்னைக்கு உபவாசம் இருக்கிறேன்னா அன்னைக்குதான் எங்க மம்மி ஸ்பெஷல் செய்வாங்க. எப்படி நான் ஃபாஸ்டிங்னு என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும். நான் அதாவது சொல்லியிருக்கவே மாட்டேன் வெளியே ஃபாஸ்டிங்னு, நான் இன்னைக்கு உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுறேன். இடியாப்பம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நமக்கா அப்படி மனசெல்லாம் அடப்பாமே, இன்னைக்கு ஆண்டு நம்ம உபவாசம் இருக்க போறோன்றது நமக்கும் ஆண்டவருக்கு தானே, நைஸா போட்டுருவோமா கொஞ்சம் உள்ளற. இனி அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்ப நினைச்சாலும் உபவாசம் முடிவு பண்ணிட்டா என்ன கொண்டு வந்து வச்சாலும் உபவாசம் முடிஞ்ச பிறகுதான் சாப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் அவன் செஞ்சான். அவன் செஞ்சதுனால வேதம் சொல்லுகிறது ஹி ப்ராஸ்பர்ட் அப்படின்னு, அவன் செழித்தான் அப்படின்னு, சித்தி பெற்றான்னு தமிழ்ல போட்டிருக்காங்க. ஒரிஜினலா அந்த ஆங்கிலத்துல ஹி ப்ராஸ்பர்ட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்திலயுமே ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். நம்ம எதுல ஜெயிச்சோம் இன்னைக்கு, நம்ம எங்க ஓடினாலும் கடைசியா தான் ஓடிட்டு இருக்கோம். சொல்லுங்க, முதல்ல ஆரம்பிச்சிருவோம். எப்படி ஆரம்பிச்சிருவோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் தெரியுமா, ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம லாஸ்டால ஓடிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் நம்மள சைடு போட்டு என்ன செஞ்சுட்டான், போய் சேர்ந்துட்டானே எங்கேயோ எங்கேயோ ஓடிட்டு இருக்கானே. அப்புறம் சொல்லிக்கிறோம், முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும் என்ன செய்தார்கள், ஆனார்கள். நம்மள சைடு போட்டு ஒருத்தன் போகக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓடணும். ஆமேன். அப்படி ஆசைப்படணும். அப்படி ஃபர்ஸ்ட் ஓடணும்னா வேதத்தை வசனத்தை தியானிக்கணும், அதன் மேல ஒரு ஆசை இருக்கணும் நமக்கு. அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 19:2 சீக்கிரம் வாசிங்க. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா எனும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசிய பாக்குறதுக்கு ஆள் அனுப்புறான். ஆளை அனுப்பும் போதே எப்படி அனுப்புறானா, ரெட்டு உடுத்தினவனாய் அனுப்பினானா. எப்படி அனுப்பினானா, ரெட்டு உடுத்து டிரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீர்க்கதரிசி வந்து பார்த்த உடனே ஒரு ஃபீல் ஆகி உங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்க்கதரிசிக்குரிய கனத்தை அவன் கூட அந்த பகுதியில நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயாவை அவன் கனம் பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பின்னாடி சொல்றேன் அவன் எப்படி கனம் பண்ணினான்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை ஒரு கெட்ட செய்திய ஒரு நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அவன் உடம்பு சரியில்லாம போகும் அப்படின்னு யார் தான் வந்து சொன்னது, தீர்க்கதரிசி. நம்மளால உடனே கத்தி எடுத்து வெட்டிடுவான் தரக்குன்னு தலைய. ஆனா இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை உசுரோட வெளியே அனுப்பினான், போடா சாமி அப்படின்னு சொல்லிட்டியா அப்படின்னு அழுதுட்டு அவனை உயிரோட அனுப்பிட்டான். நம்மெல்லாம் ஏதாவது துர்ச்செய்தி உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிடணும், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், கர்த்தருங்களை உயர்த்துவார் பிரதர், கர்த்தருங்களை வாழாக்கமல் தலையாக்குவார் பிரதர், இப்படி எல்லாம் சொன்னா எங்க பாஸ்டர் மாதிரி நல்ல பாஸ்டர் தமிழ்நாட்டிலேயே
கிடையாது அப்படின்னு பிரதர் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய சாபம் வரும் பிரதர், நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா பாஸ்டர் சபிக்கிறார். என்ன செய்யறாரு? பாஸ்டர் சபிக்கிறாருன்னு நீங்க பாஸ்டர் தூக்கு மேடைக்கு ஏத்துவீங்க. ஆனால் எசேக்கியா தனக்கு ஆண்டவர் வச்சிருந்த தலைவனை அவன் சொன்னது இருக்கிறதுலே மோசமான ஒரு செய்தி, செத்து போற வீட்டு காரியங்களை ரெடி பண்ணுனா நல்ல செய்தியாது, இருக்கிறதுலே மோசமான செய்தி, அவனை உயிரோட அனுப்பினான் வெளியே. ஆமென், ஹல்லேலூயா. ராஜா பெரியவனா தீர்க்கதரிசி பெரியவனா? ஊர்ல ராஜா தான் பெரியவன், ஆனா தீர்க்கதரிசிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து ஐயோ இப்படி சொல்லிட்டியா, சரி நான் ஆண்டவர்கிட்ட பாத்துக்கிறேன். சொல்லி அனுப்புனவர் யாரு? சொல்லி அனுப்புனவர் யாரு? இப்படி எல்லாம் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாத குறைவுன்னா யார் சொல்லி அனுப்புறா? வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்றேன். ஆமென். நீங்க சண்டை போடுறதா யார்கிட்ட சண்டை பண்ணும்? கோவம் தப்பான இடத்துல வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் குறைஞ்சிரும், கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எச்சரிக்கப்படும் போது, பயமுறுத்தப்பட்ட போது, துர்ச்செய்தியை கேட்ட போது இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினான். ஆமென், அல்லேலூயா. கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஆண்டவர் அப்படியே அமைதியா இருந்தார், அப்படித்தானே? இயேசு ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியா இருந்தார். அல்லேலூயா. அந்த சுபாவத்தை அவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தான், அதுதான் தெய்வீக சுபாவம். அவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை கனப்படுத்தினான். அல்லேலூயா. இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த இந்த எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் கொஞ்சம் என்ன நல்லா கவனிக்கணும். இப்பதான் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் வெற்றி, எல்லாத்திலையும் செழிப்பு, எல்லாத்திலையும் ஆசீர்வாதம். கர்த்தர் திடீர்னு உங்களை தூக்கி உச்சியில என்ன செஞ்சிட்டாரு? நிறுத்திட்டாரு. இவன் ஜெபம்ண்ணா, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு செத்து போவான்னு, ஜெபம் பண்ணா தீர்க்கதரிசி திரும்ப வந்து சொல்றாரு உனக்கு கர்த்தர் 15 வருடங்களை என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தார். கொடுத்தாரா? அல்லேலூயா. இங்கதான் கர்த்தர் சோதிக்க ஆரம்பிக்கிறார். டெஸ்ட், என்ன எக்ஸ்ட்ரா லைஃபுக்கு என்ன உண்டு? டெஸ்ட் உண்டு. ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறார்? டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். யாரை சோதிக்க விரும்புகிறார் இப்போ ஆண்டவர்? எசேக்கியாவை ஆண்டவர் சோதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சோதிக்கிறார் எசேக்கியாவை. 2 நாளாகமும் 32:25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டு. 31 வாசிங்க. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயம், அவனிடத்தில் அனுப்பப்பட்ட விஷயத்தில் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். நான் ஒரு மனுஷனை குறிச்சு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அதே நபரை கர்த்தர் என்ன செய்தார்? சோதிக்கிறதற்காக கைவிட்டார். சொல்லுங்க. எல்லாதான் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு பிரதர், என்ன இப்படி ஒரு கொடுமையான வசனத்தை சொல்றீங்க? கர்த்தர் அவனோடு இருப்பார்னு வாக்குத்தத்தம் நல்லா தானே போயிட்டு இருக்கு? ஐயா இருக்கிறாரு, இருந்தாரு. ஆனா எசேக்கியாவை ஒரு நாள் கைவிட்டார் சோதிக்கிறதற்காக. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற பாத்தியா, அது நீ கர்த்தர் உன்னோட இருக்கிறதுனால. ஒரு நாள் உன்னை ஆண்டவர் விட்டுட்டா கூட உன் நிலைமை நாயை விட கேவலமாயிரும். வீட்டுக்கு வெளியே ஒரு தெருநாய் நிக்குது, சோரி நாய், அதை விட கேவலமாயிரும் நம்ம நிலைமை. நம்ம நல்லவனா இருக்கிறது நம்மளால அல்ல, நாம் பரிசுத்தமான இருக்கிறது என்னால அல்ல. இங்க வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு நாள் கர்த்தர் கைவிட்டார். என்ன கைவிட்டார்? எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், திடீர்னு மிராக்லஸ் ஹீலிங். ஒரு ராஜா சிக்கானாலும் ஊருக்கே தெரியும், சுகமானாலும் ஊருக்கே தெரியும், அப்படித்தானே? இவன் உடம்பு சரியில்லைன்றதும் பாபிலோன் ராஜா வரைக்கும் கேள்வி ஆயிருச்சு. 3 நாள்ல சுகமாயிட்டான்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ சுகம் கொடுத்த உடனே கர்த்தர் அவனை கொஞ்ச நாள் கைவிட்டார். எதுக்கு கைவிட்டார்? எசேக்கியா அவனுடைய இருதயத்துல அவன் நம்ம கூட இருக்கிறதுனால நல்லவனா இருக்கிறானா, அல்லது அவன் உண்மையாலுமே இன்பில்டா நல்லவனா அப்படின்னு பார்க்க விரும்புகிறார். ஆமென்.
கொஞ்ச நாள் வெளியே வந்துட்டார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, நான் வசனத்தான் சொல்றேன். இதுல வந்து இறையலால நீங்க எதுவும் கேட்க கூடாது என்கிட்ட. அது எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? ஏன்ட்ட கேட்க கூடாது. பைபிள்ல ஏசேக்கியாவை கர்த்தர் என்ன செய்தார்? அவனை சோதிக்கிறதற்காக என்ன செய்தார்? அவனை கைவிட்டார்னா விட்டார் தான். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது என்ன விஷயத்துல சோதிக்கிறதுக்காக கைவிட்டாரா? அத ஒரு ஒரு சோதனையும் அனுப்புகிறார். என்ன அனுப்புனார்னா, பாபிலோன்ல இருந்து ஸ்தானாபதிகள் என்ன செய்கிறார்கள்? பாபிலோன் ராஜா, உனக்கு அற்புதம் நடந்துருச்சாமே, உனக்கு சுகம் கிடைச்சுதாமே, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுன்னு சொல்றதுக்காக யார் அனுப்புறாரு? பாபிலோன் அனுப்புகிறார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. வாசிங்க பாப்போம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்துல நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு என்ன செய்யப்பட்ட விஷயத்தில் அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவனிடத்தில் அனுப்பப்பட்டனா யார் அனுப்புனா? பாபிலோன் ராஜா அனுப்புனா. நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்றேன், யார் அனுப்புனா? ஆண்டவரே பாபிலோன் ராஜா இருதயத்தை ஏவி ஆள் அனுப்பு அப்படின்றாரு. இப்போ பாபிலோன் ராஜா ஆள் அனுப்புறான், என்ன பண்ணார் இவரு அப்படின்னா, வந்த எல்லாரிடத்திலும் வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்கள். 25 வசனத்துல எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் என்ன மன மேட்டிமையானான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு ராஜாக்களுக்கு வாங்க. இப்ப ரெண்டு ராஜாக்கள் 20:12 வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பெரோதா பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? 15 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி நேரா வந்துட்டார். இப்ப இவன் என்ன பண்றான்? நல்லா கவனிக்கணும். இவனுக்கு ஆண்டவர் வியாதியில இருந்து இப்பதான் என்ன கொடுத்திருக்கிறாரு? விடுதலை கொடுத்திருக்கிறாரு, சுகம் கொடுத்திருக்கிறாரு. சுகமாயிட்டான்னு பொக்கே கொடுக்க வந்தவன் யாரு? அந்த காலத்து ஸ்டைல நம்ம ஊர்ல ஒரு ரோஜா கோத்தை கொண்டு போய் கொடுத்துருவோம் பொக்கேவா. இங்க அவன் ஸ்டைல்ல பொண்ணு வெள்ளி இதெல்லாம் யாரு கொண்டு வர்றா? பாபிலோன் ராஜா இடத்துல இருந்து ஆட்கள் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஐயா, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, வாங்க ஆலயத்துக்கு போலான்னு எங்க கூட்டிட்டு போயிருக்கணுமே? தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போய், இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை பாரு, இங்க இருக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவன், இங்க வா தீர்க்கதரிசிய பாரு, இந்த தீர்க்கதரிசி தான் நான் செத்து போயிருவேன் சொன்னாரு, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேன் சொன்னாரு. இப்படி அற்புதம் நடந்துச்சு, 10 பாகை பின்னிட்டு திரும்பி, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தானே. 10 பாகை அப்படின்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வேற மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஒரிஜினலா அவங்க அப்பா அவன் கட்டின ஒரு பில்டிங், அதுல வந்து 10 படிக்கட்டு, சாயங்கால நேரம் மதிய நேரத்துல 10 படிக்கட்டுக்கு வெயில் வந்துருச்சு. அந்த 10 படிக்கட்டுக்கு வந்த வெயில் ரிவர்ஸ்ல போகுது, சாயும் நிழல் என்ன செய்தது? திரும்ப ரிவர்ஸ்ல போனுச்சுன்னு இருக்கு. அல்லேலூயா, சொல்லுங்க. அற்புதம் நடந்துச்சு. எதை காட்டியிருக்கலாம்? இவன் ஆகாஷுடைய அரண்மனையில் நடந்த அற்புதத்தை காட்டியிருக்கலாம், ஏசையா தீர்க்கதரிசியை காட்டியிருக்கலாம், தேவாலயத்தை காட்டியிருக்கலாம், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார்னு காட்டியிருக்கலாம். அதுக்கு பதிலா இவன் என்ன செஞ்சான்? வா 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 வா, வந்திருக்கியா, வா, என் பொண்ணை பாரு, என் பொருளை பாரு, என் ட்ரெஸ்ஸ பாரு, பீரோவை திறந்து காட்டிட்டு இருக்கான். யாராவது உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு பீரோவை திறந்து காட்டுவீங்களா? அதுவும் எதிரி நாட்டுக்காரன் வந்திருக்கான் திறந்து காட்டுவீங்களா? அடிய பாவமே, எவனா திருட்டு போய் உள்ள வந்துடானா என்ன பண்றது? பயப்படுமா பயப்பட மாட்டோமா? இவன் ஃபுல்லா டிஸ்பிளே போட்டான், ஒரு வார்த்தை கூட கர்த்தரை குறித்தும் தேவாலயத்தை குறித்தும் சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆனானா? வேதவசனம் அதைத்தான் ரொம்ப அழகா 2:32-25 சொல்லிருக்குது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். எப்படி ஆனான்? சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார்,
யார்தான் கொடுத்தது? நமக்கு தகுதி இல்ல, கர்த்தரே அதை என்ன செய்தார்? கொடுத்திருக்கிறார். எப்படி நடந்துக்கணும்? நம்ம எப்படி நடந்துக்கணும்? தாழ்மையா நடக்கணும். நம்மள் என்ன செய்யறது? நாங்கெல்லாம் பொறப்புலயே பெரிய கலெக்டர் ஆச்சு இல்ல அப்படின்ற மாதிரி என்ன செய்யறது? சீனா போடுறது. ஆண்டவர் என்ன செய்வாரு? விட்டுருவாரா சொல்லுங்க. நம்ம யாருங்க? நம்ம ஸ்டாண்டர்ட் என்னங்க? நம்ம ஒரிஜினாலிட்டி என்னங்க? கர்த்தர் இப்ப நம்மளை என்ன வாக்கி வச்சிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்ப எனக்கு கிட்ட இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஆமென். ரியாலிட்டியில ஒரிஜினாலிட்டியில என்னுடையது எதுவுமே. நான் முதல்லயே சொன்னேன், எல்லாவற்றையும் யார் செய்தார்? நம்ம ஏசாய 44 அதிகாரத்துல வாசிச்சோமே, கர்த்தரே இதை செய்தார். கர்த்தர் எனக்காக செய்கிறார் எல்லாத்தையும். கர்த்தர் எனக்காக செய்யறாரா? நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றதுனால அவர் என்ன செய்யல? தம்முடைய இரக்கத்து நிமித்தம் எனக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. நான் படிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இந்த ஸ்தானத்துக்கு வந்தேன்னா கொஞ்சோண்டு மூளையை கொஞ்சோண்டு லைட்டா இப்படி டச் பண்ணா போதும், அதெல்லாம் என்னவா மாறிடும் சொல்லுங்க. கர்த்தர் எது செஞ்சாலும், நீங்க எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சாலும் உங்க திறமை கிடையாது. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கிறவரே யார் தானா? ஆமென். படிப்பு அறிவு உனக்கு இருக்குதா? அந்த அறிவை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஞானத்துக்கு ஊற்றும் காரணமாய் இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஸ்தானம் யார் கொடுத்தது? மேடை கிடைச்சிருச்சுன்றதுக்காக என்ன வேணாலும் நான் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நான் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்தது இது. ஆமென். அவரிடத்திலிருந்து வந்தது. இப்ப அவருக்கே மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவரு? சும்மா விட்டுருவாரு. போட்டாரு ஒரு அற பொறனிலேயே. என்ன போட்டாராம் பாருங்க. அவனுக்கு ஆண்டவருக்கு என்ன வந்துச்சான்? ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கோபம் உண்டது. நீ தப்பு பண்ணினா உன் குடும்பத்து மேலேயே தேவ கோபம் வரும். நீ பெருமையானினா உன் முழு குடும்பத்து மேல கோபம் வரும். காலர் தூக்கி அழைச்சிட்டு அலைஞ்சீங்கன்னா முழு குடும்பத்து மேலையும் என்ன வரும்? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும். ஏன் தேவாலயத்து மேலேயே கோபம் வந்துச்சான்? எது மேல கோபம் வந்துச்சு? எருசலேம் மேலேயே கோபம் வந்துச்சான். யூதா எருசலேம், சிட்டி ஆஃப் காட், சிட்டி ஆஃப் பீஸ், சமாதான நகரம். எருசலேமை நான் உயர்த்துவேன், எருசலேமை நான் ஆசீர்வதிப்பேன், எருசலேமை நான் பாதுகாப்பேன், இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இப்ப அந்த எருசலேம் மேலேயே கோபம் வர்ற மாதிரி நடந்துக்கிறான். ஆண்டவருக்கு எருசலேம் மேலேயே எரிச்சல் வர வச்ச ஒரு மிகப்பெரிய நல்லவன் யார் தெரியுமா? எசேக்கியா தான். 3 வாரமா அவனை பத்தி நல்லா சொல்லிட்டு கடைசியில கெட்டதா சொல்லிட்டீங்களே. ஆமா, பைபிள்ல மட்டும்தான் ஒருத்தன் செஞ்ச சாதனையும் இருக்கும், அவன் செஞ்ச வேதனையான விஷயமும் இருக்கும். ஏன்னா பைபிள் பெர்ஃபெக்டான புத்தகம். ஆமென். தன்னுடைய ஹீரோவெல்லாம் ரொம்ப ஹீரோவாவே காட்டிக்கிட்டே வராது. உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்கள்லையும் ஒரு ஹீரோனா அவனை பத்தி நல்லதை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க, அவன் செஞ்ச கெட்டதை காட்டியிருக்கவே மாட்டாங்க. பைபிள் மட்டும்தான் அந்த மாதிரி கெட்டதையும் சேர்த்து காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவ கோபத்தை கிளறி விடுகிறவனாய் மாறான். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிக்கு பின்பு மிகப்பெரிய சருக்கல்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கலாம். கீழே விழுந்தவன் எல்லாம் கீழே இருக்கும் போது விழுந்தவன் கிடையாது. விழுந்திருந்தா அடிபட்டு இருக்காது. எங்க போகும்போது விழுந்தவன் தான்? மேல போகும்போது. எப்படி போகும்போது சொல்லுங்க? மேல போயிட்டேன் அப்படின்னு நினைச்சினாலே விழுந்துருவேன். ஆமென். அவன் பதவி வேணா மேல போகட்டும், நீ எங்க இரு. அல்லேலூயா. நீ பூமியிலிருந்து மேல போறதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஏதோ அனுப்புவாரு, காத்து அனுப்புவாரு. சொல்லுங்க, என்ன காத்து அனுப்புவாரு? சுழல் காற்று அனுப்புற. அப்ப நீ மேல போனா போதும். ஆமென். அது வரைக்கும் எங்க இரு சொல்லுங்க. பெருமை தேவனுக்கு விரோதமானது. ரெண்டாவது அவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? பெருமை வந்தவனே அடுத்த நிமிஷம் 2 ராஜாக்கள் 20:19 வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது. நல்லா கவனிக்கணும் சொல்லி. ஏசாயா கெட்ட காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கெட்ட காரியத்தை சொல்றாரு. போச்சு, உன் சந்ததி எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. கெட்ட காரியத்தை சொன்ன உடனே முதல்ல ஏசாய்க்கியா என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. இப்ப ஒரு கெட்ட காரியத்தை சொல்றாரு. இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபம் பண்ணிருக்கணும். இவன் சொல்றான் நல்லதுதான், பரவாயில்ல. ஹி பிகேம் ப்ரேயர்லெஸ் மேன். ஹி பிகேம் ப்ரேயர்லெஸ் மேன்.
பெருமை வந்த அடுத்த நிமிஷம் உன்னால ஜெபம் பண்ண முடியாது. சில பேருக்கு ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுமா, எதுக்கு ஜெபம் பண்ணும், பெருமை வந்திருக்கு உன் வாழ்க்கையில, ஜெபம் போயிடுச்சு, கடைசியில எல்லாம் போயிடும். அல்லேலூயா, ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் விட்டு விலகிட்டாரு அப்படின்னா ஒரு நிமிஷம் போதும், நல்லவன் மகா கெட்டவனா மாறிடுவான். ஆண்டவர் அதனால சொல்றாரு, உங்களில நல்லவன் முச்சடிக்கு சமமா இருக்கிறானா, எப்படி நல்லவனே முச்சடிக்கு சமம் அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா கர்த்தர் கூட இருக்கிறதுனாலதான் நமக்கு இதெல்லாம். கர்த்தர் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் விலகி நின்று ஜேம்ஸோட கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம நிலைமை. சில நேரங்களில் நல்ல உயர்வின் உச்சியில இருக்கும்போது ஆண்டவர் வெளியே நின்று பார்த்தாருன்னா முடிஞ்சிச்சு, கீழே இருந்தே ஜோம் கொண்டு போங்க. அப்பா நான் எந்த ஸ்தானத்துக்கு வேணாலும் என்னை தூக்கி வைங்க, ஆனா கை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன விட்டுறாதீங்க, நான் எங்க வேணாலும் என்னை கொண்டு போங்க, வேணான்னு சொல்ல, ஆனா நீங்க வர்றதா இருந்தா கொண்டு போங்க. இல்ல நீங்க வரமாட்டீங்க, கொஞ்ச நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்க்க போறீங்கன்னா தயவு செய்து வேண்டாம், என்ன நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நம்மளாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஆண்டவர் விட்டுட்டு செக் பண்றதுக்கெல்லாம் அல்லேலூயா. ஏதோ கூட இருக்கிறதுனால பிழைச்சுக்கிட்டு இருக்கிற பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அவர் விட்டு விலகினார்னா அவன் ஜபம் போயிருச்சு, ஜப வாழ்க்கை போச்சு. அடுத்தது என்ன ஆயிட்டான் தெரியுமா, அவன் சொல்றான் அதே வசனத்துல 20:19 வாசிங்க, நீ சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றார். எம்புடு சுயநலம் ஆயிட்டான் பாருங்க. He became selfish. அடுத்த ஸ்டெப் என்ன, சுயநலவாதி. நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையை எப்போ பார்க்குறது நான், எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்லாம் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். இதெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகினதோடைய அடையாளம். இதெல்லாம் எதோட அடையாளம் சொல்லுங்க. கர்த்தர் கூட இருந்தால் அடையாளம் சொன்னேன், சந்தோஷப்பட்டீங்க, கை தட்டினீங்க. இப்போ யாரும் அப்படி எல்லாம் அப்படி நல்லா தானடா ஆரம்பிச்ச, இப்படித்தான் நல்லா ஆரம்பிச்சான் எசேக்கியா. ஆனா முடியும் போது எப்படி மாறிட்டான், அவன் நிலைமை தலைகீழாய் மாறியது. பெருமை வந்துருச்சு, ஜபம் போயிருச்சு, சுயநலம் வந்துருச்சு. தன் பிள்ளைகளை குறித்து கூட கவலைப்படல, தன் தேசத்தை குறித்து கவலை இல்லை, அவ்வளவு சுயநலமா மாறிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதம்லாம் அவனுக்கு என்ன செஞ்சு போச்சு, மறந்து போச்சு. ஹீலிங்க பத்தி கவலைப்படல, வந்தவங்கள்ட்ட எதை பத்தி காட்டிட்டு இருக்கான், தன்னுடைய பெருமையை காட்டினான், மறந்து விட்டான். He forgot the healings. தன் தேவனை காண்பிக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய பெருமையை காண்பித்தான். அல்லேலூயா. இதெல்லாம் சர்க்கிளுக்கு அடையாளம். எதை காண்பிக்கிறோம், யாராவது ஃப்ரெண்டு வந்தா எதை செய்யறோம், என்ன சொல்றோம் நம்ம, ஐயா ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார் அப்படி சொல்கிறோமா. எல்லாம் கடின உழைப்பு பண்ணும் பிரதர், நல்ல உழைப்பை போட்டிங்கன்னு வச்சுங்களேன் முன்னாடி வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு தெரியறியா. தன்னம்பிக்கை சுயநம்பிக்கை இதெல்லாம் சுத்தமாக அடித்து உடச்சி ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி தள்ளுறதுக்குன்னே ஆண்டவர் அவருடைய ஒரு சுத்தியல் வச்சிருக்கிறாரா, என்ன வச்சிருக்கிறாரு, அதுக்குன்னே ஒரு ஹேமர் வச்சிருக்கிறாரு. மண்டமலையே போடுவார் டிமீர்னு ஒரு நாள், ஐயோ தலை சுத்துது பாஸ்டர், என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே திருச்சங்கு மாதிரி சுத்தி சுத்தி தெரியுது, என்ன நிக்க வைக்கிறதுக்கே ஆள் இல்ல அப்படின்ற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி பொழைச்சுக்கணும். ஆமா நான் விளையாட்டா சொல்லல, இது வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்ததை சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம பெருமை ஒரு நாளும் கொள்ள வேண்டாம். ஆமேன். மனுஷர் முன்பாக முக்கியமா சொல்றேன், மனுஷர்கிட்ட கூட உங்க பெருமையை பேசவே பேசாதீங்க. உன் குல பெருமையை பேசாத, கோத்திர பெருமையை பேசாத, எதையுமே பேசாத. ஆண்டவர் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் உங்க எண்ணத்துல கூட வர விடாதீங்க. ஆமென். பிசாசு விழுந்ததுக்கு காரணம் அவன் பேசினதா நினைத்ததா, நினைத்தது. ஆமென். நம்ம என்ன பண்றோம், கிரேட் தண்டர் கார்சோன் ஓனர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா விழுந்துருவோம். ஆமா என் பையனை தான் சொல்ல முடியும், மத்த யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, மத்தவங்களும் சொன்னா கோச்சுக்கிருவீங்க. அதனால சொல்றேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டோம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ராஜ்குமார் அப்படிதானே, நம்முடைய சிந்தை தாழ்மையுள்ள சிந்தையா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கடைசியா அவன் பண்ண பெரிய ஒரு தோல்வி என்ன தெரியுமா, அவன் வாழ்க்கையில நடந்த ஃபெயிலியர் என்ன தெரியுமா, 2:4 33 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒன்னாம் வசனத்திலிருந்து மூணாம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மனசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில். இந்த மனசே யாரா அப்படின்னா எசேக்கியாவுடைய புள்ள. யாருடைய புள்ள? இவன் ராஜாவாகும் போது எத்தனை வயசு மனசேக்கு? 12 வயது. நான் நல்லா கவனிக்கணும், எசேக்கியாவுடைய ஆயுட்காலம் எத்தனை வருஷம்னு சொன்னேன், போன தடவை சொன்னேன். 39 அவனுக்கு உயிர் போகுதுன்னு சொல்லி 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பீரியட், அப்படின்னா 54 வயசு. இந்த மனசே ராஜாவாகும் போது 12 வயசுன்னா அவங்க அப்பா எசேக்கியா என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம், மண்டைய போட்டாருன்னு அர்த்தம். அப்போ எசேக்கியாவுக்கு முதல் முறை நீ சாக போறன்னு சொல்லும் போது என்னவே இல்லை, குழந்தையே. அவன் அதுக்கு தான் அந்த அழுகாட்சி அழுகாச்சிருக்கான், ஐயோ ஆண்டவரே எனக்கு என்ன இல்ல, குழந்தையே இல்லையே, என்ன எடுக்க போறீங்களே, என் சந்ததி என் ராஜ்யத்தை யாரு பாக்குறது. ரொம்ப வேதனைப்பட்டான்ல, பெத்து போட்டான் உன்ன. 55 வருஷம் அரசாட்சி செஞ்சுதான் அது. எத்தனை வருஷம்? 55 வருஷம் அரசாட்சி செஞ்சு. இஸ்ரவேல் ராஜாக்கள்லயே அதிகமான வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செஞ்சவன் வந்தான். இவனை மாறி கேடுகட்ட ஒருத்தன் அந்த யூதாவில பிறக்கவே இல்லைங்க. அவ்வளோ கெட்ட ஒரு நபரை பெத்து போடுறதுக்காக தான் இவன் 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கினவன். சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, ஆண்டவர் செத்து போவன்னு சொன்ன போதே ஆளாம சரி ஆண்டவரேன் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு போயிருந்தனா இந்த கேடு கெட்டவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், பிறந்திருக்கவே மாட்டான். ஆண்டவர் நல்லதுக்காக தான் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, தயவு செய்து சொல்றேன், இந்த எசேக்கியா நல்ல ராஜாவா இருந்தது உண்மைதான். நான் எசேக்கியா கடைசி வரைக்கும் கெட்டவன் சொல்ல, தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த உடனே தன் தவறை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி விட்டான். கடைசி வரைக்கும் தேவனை ஆராதிச்சான், எல்லாம் பண்ணான். ஆனா அவன் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, அவனுடைய மகனை தன்னுடைய வழியிலே நடத்தவில்லை. அல்லது நான் சொல்றேன், இந்த பாபிலோன் ராஜாக்கள்லாம் வந்து பார்த்து எச்சரிக்கிற வரைக்கும் அவன் நல்லவனா இருந்தான், ஆனா இவன் பிள்ளை பிறந்த பிறகு அவன் நல்லவனா இல்ல. எசேக்கியாவுடைய ஜப வாழ்க்கை அவன் பிள்ளை என்ன செய்யல, பார்க்கல. எசேக்கியா எப்படி தேவனுக்காக வைராக்கியம் உடையவனா இருந்தான்றத பார்க்கல. அதனால ஒரு தவறான சந்ததி உருவானது. 55 வருடம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, 2 ஏசையாவை கெட்ட செய்தி சொன்னா, 2 ஏசையா ஏசேக்கியாவுக்கு கெட்ட செய்தி சொன்னான், 2 உயிரோட விட்டான் பாருங்க. அந்த ஏசையாவை கொன்ன புண்ணியவான் இந்த மனசேத. இத்தனைக்கும் அந்த ஏசையாவனுக்கு வந்து ஒரு தாத்தா முறை வேணும். என்ன முறை வேணும்? தாத்தா முறை வேணும். ஏன்டா தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இந்த மனசே தான் கொண்டு போட்டான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கறதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பல பரிசுத்தவான்கள் தங்கள் கடைசி நாட்கள்ல எதுல தான் தோத்து போனாங்க அப்படின்னா, பிள்ளைகளை வளர்க்கறதுல தான் தோத்து போனாங்க. எசேக்கியா நல்லவன் தான், ஆனா தன் பிள்ளையை வளர்க்கறதுல அவன் கொஞ்சம் தவறி விட்டான். அதனால அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு மோசமான சந்ததியை விட்டு சென்றான். அல்லேலூயா. ஆராய்ச்சியாளர்கள் இப்படியா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு குடும்பத்துல அப்பா அதிகாரம் உடையவராய் இருக்க வேண்டுமா? என்ன உடையவரா இருக்கணும்? அப்பா. அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் குடும்பம். அப்படி கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ப்ராப்ளம் கம்மியா வளர்றது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கம்மி. நான் யார் சொன்னான்றதெல்லாம் பேர் நான் எழுதி வச்சிருக்கேன், என்கிட்ட வேணா கடைசியில வாங்கிக்கிறேங்க. அந்த டீடைல்ஸ் சொன்னவங்க பேர் வெஸ்லி எப்ஸ்டின் சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் 2. அவங்க சொல்றாங்க, ஃபாதர் டாமினன்ட் ஃபேமிலி, மதர் டாமினன்ட் ஃபேமிலி அப்படின்னு 2 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துல அப்பா தான் ஆளுகை செய்வார், ஒரு குடும்பத்துல அம்மா தான் ஆளுகை செய்வாங்க. எல்லாம் இந்த அம்மா ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு 11 ப்ராப்ளம் வருமா சைக்காலஜிக்கலா. எத்தனை ப்ராப்ளம்? 11 ப்ராப்ளம்ஸ். ஆனா இந்த அப்பா ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு 3 ப்ராப்ளம் தானா சமாளிக்கிறதுக்கு, அதுங்க ஈஸியா சர்வைவ் பண்ணி ஜெயிச்சு வருமா. ஆனா அம்மா ஆட்சியில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க விளங்கவே விளங்காது அப்படின்னு போட்டிருக்கேன். ரோஜர் வெப் அப்படின்னு ஒரு டாக்டர், University of Arkansas, அவர் சொல்றார், the best fathers are those who are loving but a little scary. நான் சொன்னதை நல்லா கவனிக்கணும். The best fathers are those who are loving but a little scary. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
நல்ல தகப்பன் யார் அப்படின்னா அன்புள்ள தகப்பன். ஆனால் அவனை பார்க்கறதுக்கு கொஞ்ச நாள் சில நேரங்களில் பயமா இருக்குமா, எப்படி இருக்குமா, பட் அ லிட்டில் ஸ்கேரி. அப்படின்னா சில நேரங்களில் அவன் எப்படி கோர தாண்டவமோ ஆடுவான், அன்பாவும் இருப்பான், என்னவா ஆடுவான். இதுதான் பெஸ்ட் ஃபாதர்ஸ். நம்ம என்ன உலகத்துல இன்னைக்கு என்ன சொல்றா, நம்ம அன்பாவே இருக்கணும் புரியுது, பிள்ளைகளை என்ன செஞ்சிருவே கூடாது, பயமுறுத்தவே. ஒரு நாள் ஒன்ன பயமுறுத்தும், அப்புறம் பூச்சாண்டி காட்டும் வந்து. குடும்பம்னா ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. நான் பிப்ளிக்கலா சொல்றேன், பிள்ளைகளை வளர்க்கறதுல மாத்திரம் நீ தவறிட்டீன்னா உன்னுடைய ஹோல் லைஃப் வேஸ்ட். என்னுடைய அதிகபட்ச கவலை இப்பொழுது உலகத்தில் இருக்கிற வேற யாருக்காகவும் கிடையாது, என்னுடைய பிள்ளைகளுக்காக. நான் எவ்வளவு பெரிய ஊழியத்தை வேணாலும் செய்யலாம், ஆனா என் பிள்ளைகளை நான் கரெக்டா கருத்துக்குள்ள நடத்தல அப்படின்னா ஐ எம் அட் அ ஃபெயிலியர். அல்லேலூயா. உலகம் முழுசும் நான் ஆதாயப்படுத்தலாம், என் குடும்பத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா என் பிள்ளைகளை கருத்துக்குள்ள என்ன நடத்த முடியல அப்படின்னா நான் ஒரு தோல்வியாய் மாறிவிடுவேன். உங்கள் குடும்பத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். எசேக்கியாவுடைய தோல்வி கடைசியில 55 வருட இருண்ட நாட்களுக்கு நேராய் அவனை நடத்தியது. You may have received, may have 15 extended years from God. தேவனிடத்திலிருந்து ஆயுசையே வாங்குற வல்லமை கூட உன்ட்ட இருக்கலாம், ஆனா உன் பிள்ளைய வாங்குற வல்லமை உனக்கு வேணும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாங்க எசேக்கியாவுடைய வெற்றி தோல்விகளை குறித்து நிறைய தியானிச்சோம். ஆண்டவரே கடந்த 4 வாரங்களாக இந்த காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த எசேக்கியாவை குறித்து கடந்த 3 வாரமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போறோம்ப்பா, எசேக்கியாவின் தோல்வி எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை கைவிடாதிரும். ஆண்டவரே கர்த்தர் எசேக்கியாவை கைவிட்டார், சோதிக்கிறதுக்காக கைவிட்டார். பல நேரங்களில் உன்னை சோதிக்கிறதுக்காக ஆண்டவர் கைவிட்டிருக்கிறார். அந்த நேரத்திலாம் நம்ம தோத்துருக்கிறோம், நிறைய நேரம் பெருமை அடைஞ்சிருக்கிறோம், நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்திருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆத்மவாரம் நிறைந்தவனா அனுதினம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். ஆத்மவாரம் நிறைந்தவனா அனுதினம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். அழிந்திடும் மாந்த அழிந்திடும் மாந்த அழுகுரல் துணிக்கின்றதே, என்னை தருகிறேன் இயேசுவே, ஜீவ பலியாகவே என்னை தருகிறேன் இயேசுவே, மூலியம் செய்யவே என்னை தருகிறேன் இயேசுவே, ஜீவ பலியாகவே என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் இயேசுவே, ஜீவ பலியாகவே. எல்லாரும் சொல்லுவோமா, என்னை தருகிறேன் இயேசுவே. எசேக்கிய ராஜாவை நம்பி புறஜாதிகளை அனுப்பினார். நல்ல கவனிங்க, இந்த எசேக்கிய ராஜாவை நம்பி பாபிலோனியர்களை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார், என்ன பத்தி சொல்லுவான்,
கர்த்தர் அற்புதம் செஞ்சார், சோகம் கொடுத்தாரு, அவரை வந்து பாருன்னு சொல்லுவான் அப்படின்னு நம்பினார். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செஞ்சு உன்னை ரட்சிப்புகளை நடத்தி எதற்காக ஆட்களை உங்ககிட்ட அனுப்புகிறார், நீ அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதற்கு பதிலா நீ எதை காண்பிக்கின்றாய், என்ன பாரு, என் வீட்டை பாரு, எனக்கு இப்படியெல்லாம் சொத்து இருக்கு, இப்படியெல்லாம் எனக்கு கனவு இருக்கு, இதைத்தான் காண்பிக்கிறாயா, ஆண்டவர் காண்பிக்கிறாயா? ஆண்டவரை காண்பிக்காத ஒவ்வொரு நபருக்காக நீ வருத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு அதுதான் அவனுக்கு நடந்த பெரிய வீழ்ச்சி. அவன் ஆண்டவரை காண்பிப்பதற்கு பதிலாக தன் சொத்துக்களை காண்பித்தான், அவன் வாழ்க்கை முழுவதும் வீணாய் போய்விட்டது, அவன் பிள்ளை வீணாய் போய்விட்டான். நீ ஆண்டவரை காண்பிக்க உன்னை காண்பிக்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை நான் காண்பிக்க மாட்டேன் இனி யாருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்பிளே மீ, ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஜீசஸ். என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும், என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பெருமைக்காக என்னை மன்னிச்சிருங்க, சுயநலத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க, ஜபமின்மைக்காக என்னை மன்னிச்சிருங்க, என் பிள்ளைய ஒழுங்கா நான் வளர்க்காததுக்காக நான் மன்னிச்சிருங்க, உண்மை என் பிள்ளைக்கு காண்பிக்காததுக்காக மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்ய, இப்பொழுதும் ஒண்ணும் கெட்டு போகல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு ரினிவல் ஆண்டவர் கொடுக்க போற. நான் சொல்றேன், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் உங்களை சுற்றியும் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு சரியான வழி. உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் கடின மனதை மாற்றிக்கொள்ளுங்கள், கிருபையை காண்பீங்க, உங்க முயற்சிகளை காண்பிக்காதீங்க, தேவ கிருபையை காண்பீங்க. நான் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், வந்தேன் சொல்லாதீங்க, கர்த்தர் என்ன உயர்த்தினார், கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார், கர்த்தர் தான் எல்லாம், அதை சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், உண்மை காண்பிக்க உதவி செய்யும், உலகத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உண்மை காண்பிக்க உதவி செய்யும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் பிள்ளையுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எசேக்கியாவை நீங்க ஆசீர்வதிச்சது உண்மைதான் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எங்க எசேக்கியா மேல இருந்த நன்மைகள் எங்க பிள்ளைகள் மேல வரட்டும் ஆண்டவரே. அவனுடைய கெட்ட காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா, அவனுடைய வீழ்ச்சியின் காரியங்கள் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெயத்தின் காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நடத்த செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கைவிடாதிருப்பீராக, எங்களை சோதிக்கிறதற்காக கைவிடாதிருப்பீராக, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதயத்தோடு போனீங்கதான் என் கருவி.